அருமருந்தாகும் அபிராமி அந்தாதி. உள்ளத்தில் ஒளி உண்டாக. உள்ளத்தில் ஏன் ஒளி உண்டாகணும் அப்படின்னா, ஒரு சில பேரை பார்த்த உடனே ஒரு தேஜஸ் ஒரு கவர்ந்து இழுப்பாங்க, ஒரு மரியாதை வரும். அவங்கள பார்த்தா அவங்கள வந்து மரியாதையாக நடத்தணும், அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அப்படிப்பட்ட தோற்றம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, உள்ளத்தில் ஒளி இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட தோற்றம் கிடைக்கும். அந்த தோற்றம் நமக்கும் வர்றதுக்கு நாம அபிராமி அந்தாதியில 93வது பாடலை மனப்பாடம் பண்ணலாம். நகையே இது இந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு, முகையே முகில்முலை மானே முதுகன் முடிவில் அந்த வகையே, பிறவியும் வம்பே மலைமகள் என்பதும் நாம், மிகையே இவள்தன் தகைமையை நாடி விரும்புவதே. இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் பெற்றெடுத்த அம்பாள் அன்னையான அவளுடைய மார்பகங்களை தாமர மொட்டோட ஒப்பிட்டு பார்க்குறாங்களாம். அது மாதிரி கருணையே வடிவமான அவளோட கண்ணை, கருணை நிறைஞ்சு வழிகின்ற அந்த கண்ணை மிரட்சியாக பார்க்குற மானோட கண்ணோட ஒப்பிட்டு சொல்கிறாங்களாம். இது எல்லாத்தையும் தள்ளிட்டு அம்பாளை உள்ளத்துல அவளுடைய உண்மையான சொரூபத்தை, அவளுடைய கருணையை நாம உள்ளத்துல வாங்கும் போது அந்த உள்ளமே ஒளி பெறும் அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர்.